வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான டிஃபன் ரெசிபி பார்க்க போகிறோம். சவுத் இந்தியன் டிஃபன், அதுதான் அரிசி உசிலி. இது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது ஒரு சிம்பிள் டிஷ் தான், ஆனால் ஒரு சேஞ்சுக்காக இந்த டிஷ்ஷை நம்ம செஞ்சு பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம வந்து அரிசி உப்புமா, சப்பாத்தி, ரவா உப்புமா, சேமியா உப்புமா இப்படி தான் நம்ம டிஃபன் பண்ணுவோம். ஒரு சேஞ்சுக்கு இந்த அரிசி உசிலி ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஒரு டிஃபன், இது கண்டிப்பாக இந்த டிஃபன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த அரிசி உசிலி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த உசிலி பண்ணுறதுக்கு நமக்கு நான் வந்து 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன், பச்சை அரிசி. 1/2 கப் பைத்தம்பருப்பு, 1/2 கப் 1/2 கப் பைத்தம்பருப்பை வாணலியில் லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ரொம்ப செவக்க வறுக்கணுங்கிறது இல்லை, நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தாலே போதும். அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய். அப்புறம் இது கட்டி பெருங்காயத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உப்புமா மாதிரி டிஷ்ஷஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கட்டி பெருங்காய தண்ணியை ஊற்றி பண்ணினீங்கன்னா நல்ல ஒரு மணமாக இருக்கும். இப்போ வாங்க உசிலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இதை ஒரு குக்கரில் செய்ய போகிறேன். குக்கரில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுடலாம். கடுகு வடித்ததுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இப்போது பச்சை மிளகாய், அப்புறம் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 கப் டோட்டலாக எடுத்திருக்கேன். 1/2 கப் அரிசி, 1/2 கப் பருப்பு, அதுக்கு நான் 4.5 கப் தண்ணி ஊற்றுறேன். இப்போ 4.5 கப் தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்சமாக நான் சொன்ன கட்டி பெருங்காய வாட்டர் அது போட்டுக்கோங்க. இப்போது இந்த உசிலிக்கு தேவையான சால்ட் சேர்த்து இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு தண்ணி. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற 2 கப் அரிசி பருப்பு மிக்சரை போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ இதை ஒரு கொதி வர வந்த உடனே இதை நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த குக்கரை நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு 4 விசில் விட்டு ஒரு 3 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நிறுத்திடலாம். இப்போது இதில் நான் விசில் போட்டேன். இது ஒரு 4 விசில் வரட்டும், நான் அப்புறம் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன். குக்கர் விசில் விட்டு 4 விசில் விட்டு சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், உசிலி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வெந்திருக்கு. இப்போ பார்த்தீங்களா, நம்ம அந்த வறுத்துட்டு போட்ட ஃப்ளேவர் வந்து இப்போ நல்லா தெரியுது. நல்ல வாசனையாக இருக்குது இந்த உசிலி. கண்டிப்பாக இந்த டிஃபன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஃபனாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் நம்ம நார்த் இந்தியன் டிஷ் சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.